ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லில் எப்படி நம்ம வந்து காலர் டியூன் நம்ம வந்து செட் பண்ணுறத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விங்க் மியூசிக் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஏர்டெல்லில் ப்ராப்பராக காலர் டியூன் செட் பண்ணுறத டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணுவாங்க, உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்களா செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைஜி ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ மைஜி ஆப்பில் நீங்கள் உங்களோட ஜியோ நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக மொபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 5G போட்டு. ஸோ மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதை அப்படியே நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்துங்க ஜியோ ட்ரூ 5G சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வச்சிருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைலாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் எனபிள் ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 5G டிவைஸ் வச்சிருந்தால் மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். அதனால் நீங்கள் வச்சிருக்க டிவைஸ் பார்த்தீங்கன்னா 5G வெப்சைட், அதாவது 5G மொபைலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 5G கவரேஜ் செக்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் இதாகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எந்தெந்த ஏரியாவில் 5G இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் 5G இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏரியா எல்லா ஏரியாலையும் இப்போ வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இது ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ் செக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் நேம், அதாவது உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க மொபைலோட பிராண்ட் நேம் கேட்கும். ஸோ இப்போ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட டிவைஸ் செக் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், அதாவது தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் செக் வரும். அந்த டிவைஸ் செக் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்களோட இது வந்து 5G வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். செட்டிங்ஸில் அந்த நெட்ஒர்க் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஜியோ சிம் வந்து எந்த சிம் கார்டு, அதாவது சிம் ஒன்னில் போட்டிருக்கீங்களா சிம் டூவில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எந்த சிம்மோ அந்த சிம்மில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிம் ஒன்னை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரிஃபர் நெட்ஒர்க் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 5G சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏரியாஸில் 5G கிடச்சிச்சு அப்படின்னா மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5G சொல்லிட்டு ஷோ ஆகும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் 4G தான் கிடைக்குது, அதனால் மேலோட அதாவது இன்டர்நெட்டுமே பார்த்தீங்கன்னா 4G தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 5G சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போகிற ஏரியாஸில் 5G கிடச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 5G இன்டர்நெட் எனபிள் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா 5G வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸோட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட 4G சிம்மை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து 5G மாற்றிக்கலாம். ஸோ இந்த விங்க் மியூசிக் ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்டெல்லில் எப்படி ஃப்ரீயாக காலர் டியூன் செட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து காலர் டியூன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே ஒன்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் ஜியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குன்னு நம்ம சேனல் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சினா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் நல்ல லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெஸ்ட் வீடியோ சார் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.